என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். நாம ஒருத்தர் மீட் பண்ணும்போதே அவங்கள பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களாவே நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லைஃப்லவா இருந்தாலும் பிசினஸ்லவா இருந்தாலும் நாம எல்லாருமே கண்டிப்பா மாஸ்டர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் தான் பீப்புள் ஸ்கில்ன்றது. நாம ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கும்போது வெறும் 7% தான் நம்ம சொல்ற வேர்ட்ஸ்ல இருந்து மத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நாம என்ன சொல்றோம்ன்றதுக்கு வெறும் 7% இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. 38% நாம அதை எப்படி சொல்றோம்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். மிச்சம் 55% நாம யூஸ் பண்ற போடி லாங்குவேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அதுல இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன், கெஸ்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப்லவா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்லவா இருந்தாலும், இல்ல பிசினஸ் உள்ளவா இருந்தாலும், மத்தவங்க பர்சனாலிட்டி ரீட் பண்ண நமக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். சோ முதல்ல ஒருத்தரோட பல விதமான கெஸ்டர்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்றத பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஐ மூவ்மெண்ட். நாம ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட ஐஸ் எந்த பாகத்துக்கு மூவ் ஆகுதுன்றத பத்தி பார்க்கணும். அவங்க ஐஸ் வந்து டாப் லெஃப்ட் கோர்னருக்கு தான் மூவ் ஆகுதுன்னா அவங்க எதையோ மெமரைஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் நாமளே நம்மளை பத்தி யோசிச்சு பார்த்தாலே போதும். அதாவது நாமளும் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் மெமரைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஐஸும் இந்த ஒரு சைடுக்கு தான் மூவ் ஆகும். லைக் ஒருத்தர்கிட்ட நம்ம அவங்களோட சைல்டுஹுட் பத்தி கேட்கும்போது அவங்களோட ஐஸ் வந்து டாப் லெஃப்ட் கோர்னருக்கு தான் மூவ் ஆகுதுன்னா அவங்க அவங்களோட சைல்டுஹுட் பத்தி எதெல்லாமும் மெமரைஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க பொய்கள் பேசுறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் கம்மி. ஸோ இதுக்கு பதிலாக அவங்க ஐஸ் வந்து டாப் ரைட் கோர்னருக்கு தான் மூவ் ஆகுதுன்னா அவங்க அவங்களோட மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்தை இமேஜ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இந்த ஒரு இண்டிகேஷனே அவங்க பொய் பேசுறதுக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சைனா கூட இருக்கலாம். ஆனா அவங்க பொய் தான் பேசுறாங்க அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. இந்த டாப் ரைட் கோர்னர்ன்றது ரொம்பவும் கிரியேட்டிவான ஒரு சைட் கூட. ஸோ இந்த ஒரு கெஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது அவங்க எதையும் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக சான்சஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொய் சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு. பதிலா பாட்டம் லெஃப்ட் கோர்னருக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த டைம்ல அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு கான்ஃபிளிக் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கெஸ்டரோட பாசிபிலிட்டி என்னன்னா அந்த டைம்ல நாம சொல்லிட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நாம சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் அவங்க பிலீஃப் சிஸ்டத்துக்கு எதிரானதா இருக்கலாம். அடுத்ததா பாட்டம் ரைட் கார்னருக்கு தான் அவங்க ஐஸ் மூவ் ஆகுதுன்னா அந்த சைட்ல ஒரு ஃபீலிங்ஸ் கூட இன்வால்வ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி நம்ம ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசும்போது அவங்க ஐஸ் வந்து இந்த மாதிரி பாட்டம் ரைட் கார்னருக்கு மூவ் ஆகுதுன்னா அங்க ஒரு ஃபீலிங்ஸ் ஜெனரேட் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசும்போது நீங்களே இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்பர் 2, டிஸ்டன்ஸ். நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க பிசிக்கலி ரொம்பவும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கன்னா நாம என்ன பேசிட்டு இருக்கோமோ அதுல அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நம்ம பேசும்போது அவங்க நம்ம கிட்ட டீவியேட்டடா வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேசுற விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 3, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க இதே மாதிரி அவங்களோட ஆர்ம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சப்கான்சியஸ்லயே அவங்களையே ப்ரொடெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அதாவது இது ஒரு டிஃபென்சிவ் மூவ்னு கூட சொல்லலாம். ஃபேஸ்ல அவங்க சிரிச்சிட்டு இருந்தா கூட இந்த ஒரு போடி லாங்குவேஜ் வச்சு அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டின்றதை எக்ஸ்போஸ் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தரோட ஆர்ம்ஸ் வந்து க்ளோஸா இருந்தாலோ இல்ல லெக்ஸ் இதே மாதிரி க்ளோஸ்டா இருந்தாலோ அவங்க முன்னாடி இருக்கிறது எல்லாம் பிளாக் பண்ணிக்கிறதுக்காக அவங்க சைக்காலஜி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 4, மிரரிங். நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர்கிட்ட பேசும்போது நமக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இருந்தா லைட்டா அவங்களோட போடி லாங்குவேஜ் நாம அவங்களுக்கு மிரரிங் பண்ணி காட்டி கொடுத்தா போதும். எக்ஸாம்பிள் கண்ணாடி மாதிரி. நம்ம கிட்ட பேசுற டைம்ல அவங்க ஒரு காலு மேல இன்னொரு காலு வச்சிருக்காங்கன்னா நாமளும் மெல்ல அந்த ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். பேசும்போது அவங்க முடிய தொட்டுட்டு இருக்காங்கன்னா நாமளும் ஜஸ்ட் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம ஹேரை வந்து டச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மிரரிங்றது. ஆக்சுவலா இது நமக்கு தெரியாமலே நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம தினசரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரையாச்சும் நமக்கு உண்மையாவே பிடிச்சிருந்ததுன்னா சப்கான்சியஸ்லி அவங்களை நாம கோபி பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். இது கான்சியஸ்லி நாம செய்யறதா இருந்தா அவங்க கொஞ்சம் வேகமாவே நம்மள இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இதுல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட என்னன்னா முதல்ல நாம தான் அவங்களை மிரரிங் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த ஒரு ப்ரொசஸ் மூலமா அவங்களுக்கு நம்மளை இமிட்டேட் பண்றதுக்காக நாம தான் அவங்களை லீட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனால் இது பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ரொம்பவும் ஸ்மூத்தாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க கை போக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் அதே மாதிரி உடனேயே கை போக்கக்கூடாது. அதே மாதிரி தலையாட்டுறாங்கன்னு சொல்லிட்டோ அந்த டைமில் நாமளும் திடீர்னு தலையாட்டக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு பண்ணோன்னா நாம் அவங்கள வெறுப்பேற்றுறதா தான் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. நம்பர் 5 லெக் மூவ்மெண்ட்ஸ். ஒருத்தர் இன்டர்னலி ரொம்பவும் நர்வஸாக இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட லெக்ஸை வந்து ஆட்டிகிட்டே இருப்பாங்க. நம்மள சில பேருக்கிட்டே காலாட்டாத அப்படி ஆட்டினா அப்பா அம்மா இறந்து போகும் அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஸோ அதனாலேயே நம்மள நிறைய பேர் காலாட்டுறதுன்றது ஒரு தப்பான விஷயமா தான் கணக்காக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இது எதுக்காகனா இந்த ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான். நம்ம மென்டலி கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது மூலமாக மென்டல் நர்வஸ்னஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கால் முட்டை நமக்கு நேராக பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தான். ஆனால் பதிலுக்கு அவங்களோட கால் முட்டை நமக்கு ஆப்போசிட்டடாக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பேசுகிற விஷயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நாம் இப்போ இதுவரைக்கும் இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான், ஒரு 100% ட்ரூ ஃபேக்டாக மட்டும் இதை நாம் நினச்சிக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒருத்தர் எக்ஸாக்ட்லி ரீட் பண்ணணும்னா அவங்களோட மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் கூட நம்ம கணக்காக்க வேண்டியதாக வரும். இனி அடுத்ததாக ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டான ஆட்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பையன் ஒரு தடவை மட்டும் எக்ஸாமுக்கு அவ்வளோலாம் ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஸோ அதனால் அவன் பிட் அடித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுறான். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸாம் ஹாலில் இருந்து இவன் பிட் அடிக்கிறத பார்த்து டீச்சர் பிடிச்சிடுது. அதுக்கப்புறமா அவனுக்குள்ள ஒரு ரிக்ரெட் கிரியேட் ஆகுது. இதே மாதிரி இந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னா நமக்கு தப்புன்னு தெரிகிற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நமக்குள்ள ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்றாவது, நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகும். இந்த குற்ற உணர்ச்சினால நமக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ஸும் டவுனாக மாறும். ரெண்டாவது, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம செஞ்ச தப்பை யாராச்சும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டைம்லையும் நம்முடைய கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகும். ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதிலிருந்து நமக்கு என்ன தான் கிடைக்கிறதா இருந்தாலும் ஆனால் அந்த விஷயம் மட்டும் நம்ம கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆக்கிறதா இருந்தால் அந்த விஷயம் மட்டும் நம்ம செய்யக்கூடாது. இனி அடுத்ததாக, ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களோட பாடி லாங்குவேஜுக்கும் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிறவங்களோட பாடி லாங்குவேஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னெல்லான்றதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, ஆல்வேஸ் பி ஏ ஃப்ரெண்ட் சீட்டர். நம்ம பார்த்துருப்போம், கிளாஸ் ரூம்லவா இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் நடக்கும் போதா இருந்தாலும் பேக் சீட் தான் முதல்லையே ஃபில் ஆகும். நிறைய பேர் நம்ம பின்னாடி போய் உட்காந்தா நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஒரு பேசுகிறவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஏதாச்சும் பேச வைப்பாங்களா அந்த மாதிரி நினைக்கிறவங்க ரொம்பவும் கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆன ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் இருப்பாங்க. நம்பர் 2, மேக்கிங் ஐ காண்டாக்ட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களோட கண்ணுகள்ல இருந்தே நம்மளால நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தரால சிரிச்சுட்டு அவங்களோட லிப்ஸை வேணா ஃபேக் பண்ணிக்க முடியுமே தவிர அவங்களோட கண்ணுகளை ஒருபோதும் ஃபேக் பண்ணிக்க முடியாது. நம்ம ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கூட ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணலன்னா இவ ஏதோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறா, எனக்கு எகெயின்ஸ்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி எல்லாம் தான் மற்றவங்க நினைப்பாங்க. நம்ம விஷயமே எடுத்து பார்த்தாலும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட லைட்டா கூட ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணலன்னா அவங்கள பத்தி அவ்வளோ எல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் கான்ஃபிடென்ட்டான ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேனோ அதில் எனக்கு ரொம்பவும் நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஜெனுவனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னால் மற்றவங்க கூட ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம மற்றவங்கக்கிட்ட ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கும் போது அது நமக்கு மட்டும் இல்லை நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அடுத்ததான் நம்பர் 3, வாக் 25% ஃபாஸ்டர். ஒருத்தர் ரொம்பவும் குனிஞ்சு ஸ்லோவாக தான் நடக்கிறாங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலையோ அவங்களோட என்விரான்மெண்ட்லேயோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவும் கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆன ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. நம்ம பாடியோட இந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மைண்டோட மூமெண்ட்ஸ்னால தான் கிரியேட் ஆகுது. ஆவரேஜான ஆட்கள் ஆவரேஜாக தான் நடப்பாங்க. அவங்களோட அந்த ஒரு வாக்கிங் ஸ்பீடுன்றதும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் கான்ஃபிடென்ட்டான ஒருத்தர் ஆவரேஜ் ஆனவங்க நடக்கிறதை விட கொஞ்சம் கூட வேகமாக நடப்பாங்க. அவங்க நடக்கும்போது கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட் ஆகிற மாதிரி கூட நமக்கு ஃபீல் ஆகும். அவங்களோட நடத்தமே இந்த உலகத்துக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, சில இம்பார்ட்டண்ட்டான வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரி தான் வெளிப்படுத்தும்.
அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிறதுல இன்னும் 15 minutes நான் கண்டிப்பாக சக்சீட் ஆவேன். இந்த ஒரு இண்டிகேஷன் கூட இந்த உலகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நாம நார்மலி நடக்கிறத விட 25% கூட வேகமாக நடக்கிறது இந்த ஒரு டெக்னிக் நம்முடைய கான்ஃபிடென்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஷோல்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி தலை கொஞ்சம் கம்பீரமாக வச்சு நம்ம நார்மலி நடக்கிறத விட 25% வேகமாக நடந்தால் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேற லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4, பிராக்டிஸ் ஸ்பீக்கிங் அப். நம்மள நிறைய பேருக்கு ஒரு கூட்டத்தில் போய் பேசுறது ரொம்பவும் நர்வஸாக இருக்கும். ஸோ இது எதனாலனா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான். நான் என்னதான் சொன்னாலும் அது மற்றவங்க கவனிக்க போறது கிடையாது. இல்லை நான் சொல்றது மட்டும் ஒரு ஃபூலிஷான திங்காக இருந்தா என்ன பண்றது? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன விட அறிவாளிங்க, இந்த மாதிரி தாட்ஸ் தான் அந்த டைம்ல அவங்களோட மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ள அவங்க கடந்து போகும்போது அவங்க மைண்ட்ல அது ஒரு இன்ஃபீரியர் திங்கிங்கை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது அவங்க கான்ஃபிடென்ஸை கூட ரொம்பவும் டவுனா மாத்தும். எல்லா விஷயங்களுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை கொண்டு போறதுக்கு அவ்வளோ கஷ்டம் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால நமக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனா பேசுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் நம்ம ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா இதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ எனிவே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், நான் உங்க கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். Bye.